திருச்சிற்றம்பலம் இன்று மூன்றாம் திருமுறையின் திருக்கொள்ளம்பூத்தூர் திருத்தலத்தின் ஐந்தாவது பாடலிலிருந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம் கொன்றை பொன் சோரியும் கொள்ளம் போதூர் நின்ற பொன் சடை நிமலனை உள்க செல்ல உந்துக சிந்தையார் தொழ நல்கு மாரருள் நம்பனே. பொன்னிறம் கொண்ட கொன்றை மலர்கள் சொரிகிறது மரத்திலிருந்து, அது உதிரும் தன்மை கொண்டது இல்லையா, அதனால அது பூத்து குலுங்குது, அது அப்படியே சொரியுது. அப்பேற்பட்ட அந்த மரங்களை அடர்ந்து கொண்ட கொள்ளம்பூதூர் பெருமானுக்கு உகந்த மலர்களுள் ஒன்று கொன்றை மலர். அந்த பொன் அதோடைய நிறம் வந்து மஞ்சள் நிறத்துல பொன் நிறத்துல இருக்கும், அதனால அது உதிரும்போது பொன் சொரிந்தார் போல இருந்துதான் பார்க்கறதுக்கு. எவ்வளோ அழகா சொல்றாரு சம்பந்த பெருமான். பொன்னிறம் கொண்ட கொன்றை மலர் சொரிந்து அந்த இதில் ஃபுல்லாக பரவி இருக்கும்போது அப்படியே பொன் சொரிந்தது போல இருந்துதான் அந்த தன்மை. அவ்வளவு சிறப்பாக இருக்குது அவருடைய அந்த கருத்து. என்ன மரத்தில் அந்த பொன் சொரிந்தார் போன்று திகழும் சிறப்புடைய அந்த கொள்ளம்பூதூர் அந்த திருத்தலத்தில் பொன் போல அழகாக மஞ்சள் நிறத்தில் பூத்து குலுங்குகின்ற கொன்றை மலரானது மரத்திலிருந்து அப்படியே உதிரும் பொழுது அந்த மலர் சொரிந்து அப்படி வரும்போது பொன் அப்படியே உதிர்ந்தார் போல, பொன்மழை பொன்மழை பெய்தார் போல அது காட்சி அளிக்கிறது. அந்த கொள்ளம்பூதூரில் வீற்றிருக்கும் மென் புன்சடை நிமலனை, அங்கு புன்சடையை உடைய ஈசனை நினைத்து வணங்க, அப்படி நம்ம வந்து சிந்தையாலேயே செலுத்துகிறோம். எதை சிந்தை, நம்மளுடைய சிந்தை சும்மா இல்லை, ஈசனை சிந்தை செய்து சிந்தை செய்து அந்த பெருமானின் சிந்தையாலேயே அந்த ஓடத்தை உந்தி செலுத்தி கொள்ளம்பூதூரின் மறுகரையை அடைகிறார்கள். அந்த முள்ளியாற்றிலிருந்து அந்த ஓடத்தில் சென்று மறுகரையை அடைகிறார்கள். அதற்கு அந்த பெருமானுடைய அங்கு துடுப்பு இல்லை, ஓடக்காரர்கள் இல்லை, அந்த நம்முடைய சிந்தையே பெருமானை பற்றிய அந்த சிந்தையே அந்த ஓடத்தை செலுத்தி நம்மை கொண்டு சேர்க்கிறது. அதற்கு நீதான் நல்க வேண்டும் அந்த செயலை, சிந்தையாலே நாங்கள் உந்தி சென்று உன்னை தொழுவதற்கு நீ வந்து தொழுவதற்கு நல்குமாறு அருள் நம்பனே என்று பெருமானை கேட்கிறார். தன்னை சிந்திக்கும் அடியர்களுக்கு நல்கும் ஈசன் அவனுடைய அருள் வந்து அத்தகையது என்று நாம் உணர வேண்டும். ஓடம் வந்தனையும் அடுத்த பாடல், ஓடம் வந்தனையும் கொள்ளம்பூதூர் ஆடல் பேணிய அடிகளை உள்க செல்ல உந்துக சிந்தையார் தொழ நல்குமாரருள் நம்பனே. திரு நடம் பூரியும் நாதனாகிய ஈசனை நினைக்க நினைக்க ஓடமானது கொள்ளம்பூதூர் என்னும் ஊரின் கண் வந்து அடைய அங்கு வந்து சேருமாறு நீ உந்தி செல்க. அடைவதை பத்தி இப்பயே சொல்லிட்டாரு, அடுத்த பாடலையே சொல்லியாச்சு. ஓடம் வந்து அணையும் கொள்ளம்போது, இந்த ஓடம் எப்படி அந்த கரைக்கு போய் சேர்ந்துரும், பெருமான் செலுத்தி பெருமான் நம்ம நினைத்து நினைத்து நம்ம அதை உந்தி செல்ல செய்து அவர் அங்கு கூட்டுக்குவார். ஸோ அது அதனால அது வந்து அங்க வந்து அடையும், அந்த ஓடம் அந்த மறுகரை சென்று சேரும் என்பதுக்கு இங்கே உறுதியாக இப்பவே சொல்கிறாரு. அந்த ஊரின் கண் வந்து அடைய நீ உந்தி செல்லுக. சிவபெருமானை தியானிப்பவர்களுக்கு அப்பெருமான் நல்குகின்ற வழியும் அதுதான். அதனால் இந்த பாட்டில் வந்து ஓடம் வந்து கரையை கடந்து அந்த ஊரை வந்து அணுகியது, வந்து அணைந்தது, அதை அணுகியது என்ற குறிப்பை நாம் இங்கே பேசப்பட்டிருப்பதாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த பாடல்ல, ஆறு வந்தனையும் கொள்ளம் பூதூர் ஏறு தாங்கிய இறைவனை உள்க
செல்ல உந்துக சிந்தையார் தொழ நல்குமார அருள் நம்பனே. ஆறு சூழ்ந்துள்ள இந்த கொள்ளம்பூதூரில் இடப வாகனத்துல வீற்றிருக்கும் இறைவனை எண்ணி துதிக்க ஓடமானது உந்தி செல்வதாக. ஈசன் தம் அடியவர்களுக்கு நல்குகின்ற அருட்பேரும் இதுவேதான் ஆகும். இங்க வந்து ஆறு அணைந்த அப்படின்னா ஊர் ஃபுல்லா அந்த தண்ணி முள்ளியாற்றுல ஓடுற வெள்ளமானது ஃபுல்லா சூழ்ந்து போய் இருக்கிறது. அப்பேற்பட்ட அந்த கொள்ளம்புதூர்ல வந்து பெருமான் எப்படி இருக்கிறான், இடப வாகனத்துல வீற்றிருக்கிறான். அந்த இறைவனை எண்ணி துதிக்க ஓடம் வந்து அவனுடைய துதிக்க துதிக்க அந்த ஓடம் வந்து அப்படி உந்தி சென்று அவனை அடைகின்றது. இவ்வாறு நம்ம பெருமானை நினைத்து சிந்தையில் வந்து நினைத்து நினைத்து நைய நினைந்து அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நைந்து நைந்து நெக்கு நெக்கு உள்ளுருகி அப்படிலாம் நம்ம அடியார் பெருமகள் வந்து எப்படி பெருமானை தொழணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மாதிரி நம்ம வந்து அவரோட சிந்தனையவே நமக்குள்ள வச்சே இருந்தோம்னா அவன் அருள் புரியாம எங்க போவான். அதனால அவன் நமக்கு நல்குகின்ற அருட்பேரும் அதுவேதான் ஆகும். குரக்கினம் பயிலும் கொள்ளம் போது ஒரு அரக்கனை எட்டாவது பாடல். அரக்கனை செற்ற ஆதியை உள்க செல்ல உந்துக சிந்தையார் தொழ நல்குமாரருள் நம்பனே. குரக்கினம் பயிலும், குரங்குகளை பத்தி சொல்றார். இங்க குரங்கு இனங்கள் வந்து மரங்கள் மரங்களில் வந்து ஆடி ஆடி குதிச்சு விளையாடிட்டு இருக்குது. ஊர் வந்து செழிப்பா இருந்ததுன்னா, நீர்நிலை நல்லா இருந்ததுன்னா இயற்கையா தாவரங்கள் நல்ல செழிப்பா இருக்கும். தாவரங்கள் செழிப்பா நிறைய அடர்ந்து நல்ல செழுமையா பசுமையா இருந்ததுன்னா அங்க வந்து நிறைய உயிரினங்கள் பறவைகள் விலங்குகள் எல்லாத்துக்கும் அது பயன்படுற மாதிரி அவைகளும் சந்தோஷமா எல்லா பக்கமும் இருக்கும். ஒன்றுக்கொன்று ஒரு மகிழ்வான ஒரு தருணங்களை தரும். பார்க்கின்ற நமக்கு சிந்திக்கிற புத்தியை கொடுத்துருக்குறான்ல இறைவன். அதை வச்சு நம்ம என்ன பண்ணணும், இந்த இறைவனோட இந்த படைப்புகள் எல்லாத்துலேயும் நம்ம வந்து அவனையே கண்டு நாம் அதை உணர வேண்டும். அதுக்கு தான் அதெல்லாம் வந்து நம்ம அறிந்து கொள்ளணும். இந்த மாதிரி இயற்கை வளத்தை செழிப்பை பற்றிலாம் அருளாளர்கள் நமக்கு பதியங்கள் மூலமாக சொல்லும்போது நம்ம அதில் இறைவனையே காணணும். அவங்க அதை தான் நமக்கு உணர்த்துறாங்க. இங்கே வந்து குரங்கினங்கள் பற்றி சொல்லும்போது அவை மரங்களில் ஆடி குதிகொள்ள கொள்ளம்போதூர் வீற்றிருக்கின்ற ஈசன் வந்து எப்படி இருக்கிறான், அரக்கனை செற்ற ஆதியை உள்க. ஒரே இதுல அரக்கனை செற்ற அப்படிங்கறதுலயே அங்க ராவணனுடைய இதை சொல்லிடுறாரு. பெருமானை கைலாயத்துல ஓட எடுத்துட்டு போயிடணும்னு அவன் நினைச்சதுக்கு அவனுடைய செருக்கை அடக்க அவனுடைய பெருமான் தனது பெருவிரரால் அழுத்த அவன் வந்து அவனுடைய எலும்புகள் எல்லாம் நொறுங்க அந்த புராணவர் நமக்கு அறிந்ததுதான். அதை ஒவ்வொரு எட்டாவது பாடலையும் சம்பந்தர் சொல்றதையும் நாம எப்பவுமே நம்ம தெரிஞ்ச விஷயம்தான். அதையும் இங்க வந்து அந்த புராணத்தை இது மிக விரிவா சொல்லாம அது அந்த ரெண்டே வார்த்தைகள்ல அரக்கனை செற்ற ஆதியை உள்க, ஆதி நம் பெருமான், என்றும் உள்ளவன் பொருள், என்றும் உள்ள பொருள் நம் பெருமான். அவன் அந்த அரக்கனை அவனுடைய ஆணவத்தை அடக்கி அவனை ஏற்றுக்கொண்டான். அவனை தண்டிக்கலாம் இல்லை, அவனை ஏற்றுக்கொண்டு அருள் புரிஞ்சான் இல்லையா. அப்பேற்பட்ட அந்த அருளாளனை நம்ம சிந்தையால செலுத்தி செலுத்தி உள்ள மூழ்கும் போது அவன் என்ன செய்வான், நல்குமாறு நமக்கு அருள் புரிவான். அடியவர்களின் விருப்பத்தை நிறைவு செய்கிறவன் நம் ஈசன். அதுதான் நம்ம ஒவ்வொரு பாடலையும் பெரும் சம்பந்தர் குறிப்பிடுறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்பதாவது பாடல். பருவரால் புகழும் கொள்ளம் போதோர் இருவர் காண்பறியான் கழல் உள்க செல்ல உந்துக சிந்தையால் தொழ நல்குமாரருள் நம்பனே. நீர்நிலைகளில் வாழும் மீன்கள் பற்றி. மீன்கள் உகழும் கொள்ளம் போதூரில் திருமாலும் பிரம்மனும் காண்பதற்கு அரியவனாகிய ஈசன் திருக்கடலை எண்ணி தொழும் பாங்கால் ஓடமானது உந்தி செல்வதாக. அவர்களுடைய அப்பேற்பட்ட பெருமானை மட்டுமே நம் சிந்தையில் கொண்டிருக்கின்ற அடியவர்களுக்கு அருள் புரியும் ஈசன் நல்குவதும் இதுவே. இந்த
இதுதான் கொள்ளம்புதூரில் சிறப்புகளை சொல்லும்போது பெருமானுடைய கருணையும் சேர்த்து நமக்கு சொல்கிறாரு. இந்த பாடிட்டு இருக்கும்போதே ஓடம் வந்து அப்படியே கரையை அடைகிறது. 10வது பாடல், நீரக கழனி கொள்ளம் போது தேரமன் சற்ற செல்வனை உள்க செல்ல உந்துக சிந்தையார் தொழ நல்குமாரருள் நம்பனே. தேரரும் அமணரும் பகைத்து பேசும் செல்வனாகிய நீர்வளம் மிக்க கழனிகளை உடைய கொள்ளம்போதூரில் வீற்றிருக்கும் ஈசனை நினைந்து நினைந்து நாம் வணங்கும் போது இந்த ஓடமானது தானாகவே உந்தி செல்வதாக ஈசனை சிந்தையில் கொண்டு மேவும் அடியவர்களுக்கு அப்பெருமான் நல்கும் அருள் வண்ணமும் இதுவே. 9வது பாடல்ல மாலையனுடைய முயற்சி பெருமானுடைய அடிமுடி தேடிய அந்த வரலாற்றையும், இந்த 10வது பாடலில் பௌத்த சமண மக்களின் அந்த புரட்சமயத்தாருடைய கருத்துக்கள் அவர்களை பற்றிய ஓரிரு கருத்துக்களையும் நமக்கு வழங்குவது சம்பந்த பெருமானுடைய ஒரு தனிப்பாங்கு. அதையே இங்கு குறிப்பிடுகிறார். பெருமானை பகைத்து பேசக்கூடியவர்கள் அவர்கள்தான் அமணர்கள் தேரர். அவர்களெல்லாம் அப்படி பேசினா கூட பெருமானுக்கு ஒன்றும் இது குறைய போகிறதில்லை. அவங்களுடைய கருத்து அவ்வாறு இருக்கிறது, அவர்களுடைய உணராத தன்மை, அவர்களுடைய படிநிலை அவ்வாறு இருக்கிறது. அதையெல்லாம் கடந்து நிற்கின்ற நம் அருட்பெரும் ஜோதியாக நம் பெருமான் நீர்வளம் மிக்க கழனிகளையுடைய அந்த திருக்கொள்ளம்பூத்தூரில் வீற்றிருந்து நம்மை காத்து அருள்கின்றான். அவனுடைய சிந்தையாலே அப்பெருமானை நினைத்து செயல்படும் போது இந்த ஓடம் உந்தி சென்று அவனை காண்பதற்காக அடியவர்களை கரை கொண்டு சேர்க்கிறது. 11வது பாடல், சில பதிகங்களில் சம்பந்த பெருமான் 11 பாடல்கள் வைத்து அருளியிருக்கிறார் நமக்கு. கொன்றை சேர் சடையான் கொள்ளம் போதூர் நன்று காளியுள் ஞான சம்பந்தன் இன்று சொல் மாலை கொண்டு ஏத்த வல்லார் போய் என்றும் வானவரோடு இருப்பாரே. கொன்றை மலர் தரித்த சடைமுடிய உடைய ஈசன் வீற்றிருக்கும் கொள்ளம்போதூரினை நற்புகழ் மேவும் காளியில் திகழும் ஞான சம்பந்தன் நன்று காளியுள் ஞான சம்பந்தன் தன்னை பற்றி சொல்றாரு. இது ஒரு திருக்கடை காப்பா தான் அவர் சொல்வார் எப்பவுமே அந்த பதிகம் பாடுறதோட பலனை. இந்த திருப்பதிகத்தை இவ்வாறு ஞான சம்பந்தன் உரைத்த இந்த பதிகத்தை பாடுகின்ற அன்பர்கள் வானவர் பெருமக்களுடன் எங்கேயான்றும் என்றும் வானவரோடு இருப்பாரு, வானவரோடு என்றும் மகிழ்ந்து விளங்குவார்கள். திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த இந்த திருப்பதிகத்தை ஓதும் அன்பர்கள் என்றென்றும் நலம் பெற்றும் சிறப்பினை எய்துவார்கள் என்னும் செழுமையனை இன்று சொல் மாலை மற்றும் என்றும் இருப்பாரே என்ற தொடர்களால் நமக்கு உணர்த்துகிறார் சம்பந்தர். இவ்வாறு இந்த பதிகம் முழுவதும் நாம் கொள்ளம்புதூரின் சிறப்பையும் ஈசனுடைய பெருங்கருணையையும் சம்பந்த பெருமான அருளிய அதி அற்புதமான ஒரு நிகழ்வையும் இங்கு நாம் உணர்ந்து பார்க்க முடிகிறது. நாமும் இந்த பதிகத்தினை ஓதி ஈசனின் பெருங்கருணைக்கு ஆட்பட்டு அவனுடைய அருள் பெறுவோமாக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, திருச்சிற்றம்பலம்.